அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு பிக்சர்லேருந்து ஒரு பிக்சர் ரிமூவ் பண்ணுறது ஸோ சம் டேக்கிங் அதாவது அதுலேருந்து கொஞ்சம் டேக் எடுக்கிறது ஸோ அதுதான் சப்ராக்ஷன் சொல்கிறாங்க நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் இஸ் கால் டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ சப்ராக்ஷன்னா கொடுத்துருக்க பிக்சரு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஆன்சர் வரும்போது ஸோ அதை தான் சப்ராக்ஷன் இஸ் கால் த டிஃப்ரெண்ட் சொல்கிறாங்க தென் சப்ராக்ஷன் இன்வால்வ் த டேக்கிங் அவே சம் நம்பர்ஸ் அதாவது ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணுறோம் அதுதான் டேக்கிங் ஃப்ரம் இ நம்பர் இஸ் நம்பர் த ஃப்ரம் நம்பர் டு ஸ்டார்டிங் த கிரேட்டஸ்ட் நம்பர் அதாவது அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஃபஸ்ட் நம்பரு ஸோ அது வந்து ஸ்டார்டிங் நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கும் சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து biggest பிக்கஸ்ட் நம்பர் தான் வந்து பிக்கஸ்ட் நம்பர்லேருந்தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம எடுக்க முடியில்லையா ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வராது பெரிய நம்பருக்குள்ளே தான் ஒரு சின்ன நம்பர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கே எயிட்டின்னு கொடுத்துருக்கேன் ஸோ இதுதான் வந்து இதில் கிரேட்டஸ்ட் நம்பர் ஸோ ஸ்டார்டிங் நம்பர் இஸ் கிரேட்டஸ்ட் நம்பர் ஸோ அதுலேருந்து தான் நம்ம சின்ன நம்பர் மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் நம்பர் இஸ் தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஸோ பெரிய ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பராக தான் இருக்கும் ஃபஸ்ட்டில் இருக்க நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு த சப்ராஹேண்ட் அண்ட் த டிஃப்ரெண்ட் சார் ஸ்மாலர் சப்ராஹேண்ட்னா செகண்ட் நம்பர் ஓகேவா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதில் செகண்டாக இருக்குது இல்லையா அந்த நம்பர் தான் சப்ராஹே சப்ராஹேண்ட் சொல்கிறாங்க ஸோ மிஸ் எங்கள் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன் பாருங்கள் எயிட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ அந்த த்ரீன்றது தான் செகண்ட் நம்பர் ஸோ இதுதான் சப்ராஹேண்ட் ஸோ இப்போ உங்களுக்கு எந்த நம்பர் கொடுத்தாலுமே அது செகண்ட் நம்பர் வந்து சப்ராஹேண்ட் நம்பர்னு சொல்லுவோம் சரிங்களா த சிம்பிள் வி யூஸ் ஃபார் சப்ராக்ஷன் இஸ் மைனஸ் அதாவது சப்ராக்ஷனோட சிம்பிள் என்னென்னா மைனஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் சம் கொடுத்துருக்காங்க லெட்டஸ்ட் ரீகலெக்ட் வாட் யூ லேர்ன் இயர் தேர் ஆர் சிக்ஸ் மேங்கோஸ் யூ ஈட் டூ அதாவது மொத்தமாக இங்கே சிக்ஸ் மேங்கோஸ் இருக்குது அதில் வந்து யூ ஈட் அந்த டூ சிக்ஸ் மேங்கோஸில் டூ மேங்கோஸ் நீ வந்து சாப்பிட்டுட்ட ஓகேவா ஹவு மெனி ஆர் லெஃப்ட் அப்போ மீதி எத்தனை மேங்கோஸ் இருக்கும் மொத்தம் சிக்ஸ் மேங்கோஸ் இதில் ரெண்டு மேங்கோ நீ சாப்பிட்டுட்ட யூ இட் டூ ஓகேவா வி வி ரைட் இட் இ ஆஸ் சார் இப்போ நம்பர்ஸில் அதை எழுதுங்க இந்த பிக்சர்ஸில் இருக்கிறத தான் நம்பர்ஸில் எழுதுங்க டோட்டல் நம்பர் ஆஃப் மேங்கோஸ் சிக்ஸு நீங்கள் சாப்பிட்ட மேங்கோ இந்த மைனஸ் அப்ராக்ஷனோட சிம்பிள் வந்து மைனஸ் நீ சாப்பிட்ட மேங்கோ டூ ஈக்குவல் டு கொஷின் மார்க் ஸோ சிக்ஸில் டூ போயிடுச்சுனா அதாவது சிக்ஸில் சிக்ஸ் மைனஸ் டூ சிக்ஸில் டூ போயிடுச்சுனா மீதி எவ்வளோன்றது இங்கே போடணும் மேங்கோஸ் லெஃப்ட் ஆர் ஸோ பேலன்ஸ் இருக்க மேங்கோஸ் எவ்வளோன்றதா இங்கே ஆன்சர் போடணும் சரியா ஸோ இது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸ்டார்டிங் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பரு கொடுத்தாங்களோட டெஃபினேஷனில் ஸோ ஸ்டார்டிங் நம்பர் சிக்ஸ்ன்னு இருக்குது ஸோ இந்த சிக்ஸில் வந்து இப்போ மைனஸ் பன் டூ மைனஸ் டூ ஆன்சர் எவ்வளோ வரும் ஃபோர் போட்டிருக்காங்களா ஸோ அதே மாதிரி நிறையா உங்களுக்கு சம் கொடுத்துருக்காங்க செகண்ட் செமஸ்டர் படிக்கிறேன் கேளுங்க யூ ஹாவ் சிக்ஸ் ருபீஸ் வித் யூ ஸோ உங்ககிட்ட சிக்ஸ் ருபீஸ் இருக்குது யூ வாண்ட் டு பை அ குக்கி குக்கியோட காஸ்டிங் வந்து டென் ருபீஸ் ஹவு மச் மோர் மணி டு யூ நீட் டு கெட் யுவர் ஸ்டார் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா உங்ககிட்ட ரூபா தான் இருக்குது பட் அந்த குக்கியோட ரேட் வந்து டென் ருபீஸ் அப்போ உனக்கு இன்னும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க காஸ்ட் இஸ் டென் ருபி குக்கியோட காஸ்ட்டு யூ ஹாவ் அதை யூ ஹாவ்னா வாங்கிகிட்டே எவ்வளோ இருக்குது வி ரைட் இடாஸ் அதாவது இங்கே கொடுத்துருக்க பிக்சர் நம்ம நம்பர்ஸில் எழுதியிருப்போம் டென் மைனஸ் சிக்ஸ் அப்போ நமக்கு பேலன்ஸ்னால் எவ்வளோ தேவைப்படுது யூ நீட் மோர் அப்போ எவ்வளோ தேவைப்படுது ஃபோர் ருபீஸ் சார் ஸ்டார்டிங் நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்குது செகண்ட் நம்பர் தான் சப்ரஹேன் நம்பருன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ டென் மைனஸ் சிக்ஸ் ஈகோல்ட் இப்போ டென்னில் சிக்ஸ் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ ஃபோர் ருபீஸ் ஓகேவா க்ளியராக புரியுதா ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் ஒரு த்ரீ சம் இருக்குது அதை நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன் நீங்கள் அழகாக வீட்டில் போட்டுட்டு வந்துடுங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் தேர்ட் சம் ஃபோர்த் சம் ஃபிஃப்த் இந்த மூணு சம் மிஸ் ரீட் பண்ணி மட்டும் காட்டுறேன் நீங்கள் ஆன்சர் வீட்டில் போடுங்க சரிங்களா யூ ஹாவ் லெவன் டாய்ஸ் லெவன் டாய் கார்ஸ் இன் யுவர் கலெக்ஷன் யுவர் ஃப்ரெண்ட் ஹாஸ் எயிட் ஹவு மெனி மோர் கார்ஸ் டூ யூ ஹாவ் அதாவது உங்ககிட்ட லெவன் டாய் கார்ஸ் தான் இருக்குது அதாவது வாங்கிட்டு பதினோரு கார் தான் இருக்குது யுவர் கலெக்ஷன் யுவர் ஃப்ரெண்ட் ஹேஸ் உன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட எயிட் இருக்குது வி ரைட் இட் ஹஸ் அதாவது இங்கே கொடுத்துருக்க பிக்சர்ஸ் இங்கே நம்பர்லாம் எழுதியிருக்காங்க ஹவு மெனி மோர் காஸ்ட் டூ யூ ஹாவ் ஹவு மெனி மோர் காஸ்ட் யூ ஹாவ் இன்னும் வந் ஸோ ஹவு மெனி மோர் காஸ்ட் டூ யூ ஹாவ் ஸோ இன்னும் எவ்வளோ உங்கள் கலெக்ஷன்ஸில் இன்னும் எவ்வளோ கார் வேணும் அதாவது இந்த லெவன் மைனஸ் இங்கே இருக்க லெவனு இங்கே இருக்க எயிட் லெவன் மைனஸ் எயிட் ஸோ லெவனில் எயிட் மைனஸ் பண்ணுற எவ்வளோ ஆன்சர் அதை நீங்கள் இங்கே போடணும் சரிங்களா ஃபோர் செம்னு பாருங்கள் இந்த டெஸ்ட் யூ காட் டுவெல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் ஸோ ஃபிஃப்டீன் மார்க்ஸ்க்கு டுவெல் மார்க்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க டெஸ்ட்டில் ஹவு மெனி மார்க்ஸ் டிட் யூ லாஸ் ஸோ எவ்வளோ மார்க்கை நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க எவ்வளோ மார்க் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க

ஸோ பிக்சர்ஸாகவே கீழே கொடுத்துருக்காங்க அதை நம்பர்ஸ்லேயும் ரைட் பண்ணியிருக்காங்க ஸோ பேரட்ஸ் ஆன் பிரான்ச் மீதி எத்தனை பேரட்ஸ் அங்கே பிரான்ஞ்சில் உட்காந்துருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா ஸோ அந்த த்ரீ சம்மோ ஹோம் ஒர்க்காக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் லெட்டர்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள்ஸ் அதே மைனஸ் சம் தான் சொல்லிகிட்ருக்கேன் தேர் ஆர் ஃபைவ் பேர்ட்ஸ் சிட்டிங் ஆன் ஏ பிரான்ச் ஆஃப் இரீ அதாவது ஒரு மரத்தோட கிளையில் அஞ்சு பறவைகள் உட்காந்துருக்கு ஓகேவா ஃபைவ் பேர்ட்ஸ் சிட்டிங் ஆன் ஏ பிரான்ச்

ஸோ அதுதான் சொல்கிறேன் ஜீரோ மீன்ஸ் நத்திங் ஃப்ளூவே அதாவது ஒன்றுமே பறந்து போலையே ஜீரோனா ஒன்றுமே இல்லை தான் அர்த்தம் அப்போ அந்த அஞ்சு பேர்ட்ஸ் அங்கே தானே உட்காந்துருக்குது ஸோ நத்திங் ஃப்ளூவே எதுவுமே பறக்கலை ஸோ ஆல் பேர்ட்ஸ் ஸோ ஆல் தர்ட்ஸ் ஆர் தார் அதாவது எல்லா பேர்ட்ஸும் அந்த ட்ரீ பிரான்ச் அதாவது அந்த பிரான்ச் மேலே தான் உட்காந்துருக்கு வி ரைட் இட் மேத்தமெட்டிக்கலி ஆஸ் ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபைவ் இங்கே கொடுத்துருக்க ஜீரோ ஸோ நம்ம நடுவில் subtraction symbol use பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபைவ் மைனஸ் ஜீரோ ஈக்குவல்டு ஃபைவ் ஸோ ஜீரோ வந்து நம்ம மைனஸ் சம்மில் வந்தா, கண்டிப்பா, அந்த 0 அந்த நம்ப அந்த ஜீரோக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதே தான் ஆன்சர் வரும் சரிங்களா அந்த 0 இதில் மதிப்பே கிடையாது ஸோ அந்த 0 நம்ம இதுக்கும் எடுத்துக்கவே தேவையில்லை ஸோ அது மாதிரி ஜீரோ யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரை த ஃபாலோயிங் சம்ஸ் செவன் மைனஸ் என்ன ஒரு ஆன்சர் செவன் ஓகேவா நீங்கள் கீழே கூட போட்டுக்கலாம் டென் மைனஸ் ஜீரோ ஈக்வல் டென் ஃபிஃப்டி செவன் மைனஸ் ஜீரோ ஈக்குவல் ஃபிஃப்டி செவன் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த செம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க உங்களோட ஹோம் ஒர்க் சரிங்களா மிஸ்ஸ ஸ்நாப் எடுத்து உங்களுக்கு போட்டு வர்றேன் நீங்கள் இதை ரைட் பண்ணிக்கோங்க நோட் புக்கு ரைட் பண்ணிக்கோங்க சரிங்களா கீழே பாருங்கள் ஃபைன் மி இன் குயிக் நெக்ஸ்ட்டு செவன் மைனஸ் ஃபோர் ஈக்குவல்ட் ஸோ செவனில் ஃபோர் போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் நெக்ஸ்ட்டு 15 மைனஸ் ஃபிஃப்டீன் இங்கே பாருங்கள் உங்க டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது பாருங்கள் ஃபிஃப்டின் 15 ஃபிஃப்டீன் அதாவது ஃபிஃப்டீனில் என்ன ஒரு ஆன்சர் 0 ஃபிஃப்டீனில் ஃபிஃப்டீன் போயிடுச்சுன்னா அது ஒன்றுமே கிடையாது இல்லையா எயிட் மைனஸ் இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணி சப்ராக்ஷன்ஸை நீங்கள் வீட்டில் போடுங்க இந்த பேப்பரை மிஸ்நாப் எடுத்து உடனே போட்டு விட்றேன் நீங்கள் ஹோம்ஒர்க் அழகாக நீட் பண் எழுதிடுங்க நோட் புக் வாங்க வாங்கிடுங்க சரிங்களா தேங்க்யூ ஆல்